மிஸ்ஸிருப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் தனியாக வீடியோ போடும்போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், தனி இப்போது என் கூட இல்லை. அதுக்கு என்ன காரணம், நாங்கள் இப்போது ரெண்டு நாளாக கொஞ்சம் சோகமாக ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் எங்கள் இன்ஸ்டா போஸ்டில், யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம மகிழினி பாப்பாவுக்கு வந்து சோறு ஊற்ற ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் குருவாயூரில். இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாண்ணா, கிருவாண்ணா, ஜாவித்தண்ணா, சுமதி அக்கா, அப்புறம் நம்மளோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே போயிருந்தோம். அங்கே இருக்கிற போட் ஹவுஸ்லேயும் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே நிறைய நிறைய ஜாலியான தருணங்கள்லாம் நடந்துச்சு. அந்த ஹாப்பினஸோடு ஊருக்கு வந்தோம். ஆனால் ஊருக்கு வந்த உடனே அந்த ஹாப்பினஸ் எங்களால் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க முடியலை. அந்த அளவுக்கு நிறையா சோகங்கள், நிறைய கஷ்டங்கள் வந்துடுச்சு. எனக்கும் உடம்பு சரியில்லை, என் குரலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கனிக்கும் உடம்பு சரியில்லை, கனிக்கும் த்ரோட்டில் பெயின் நிறைய இருக்குது. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, த்ரோட் பெயின் தான். அப்புறம் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. மகிழினி பாப்பாவும் மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். எங்கள் பயணம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விபத்தில் முடிஞ்சிச்சு. அப்புறம் என் தம்பி பைக்லேருந்து கீழே விழுந்து அடிபட்டுச்சு. அப்படி அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனை, என்னமோ தெரியல, ஒரு மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனை நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இல்லை எதனாலையும் தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு புரியல, இதோடு முடிஞ்சிருமா இல்லை இன்னுமே கண்டினியூ ஆகுமா எதுவுமே தெரியல. ஏன் இவ்வளோ சோதனைகள்னு தெரியல. இது எல்லாத்தையும் விட பெரிய சோகங்கள் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. நான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வசந்த்புரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வசந்த் இன்ஸ்டா தமிழ்னு சொல்லிட்டு நம்ம கூடவே இருக்கிறவர், அவரும் இந்த ட்ரிப்புக்கு வர்றதா இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்க அப்பா வந்து பைக்லேருந்து கீழே விழுட்டாங்க அப்படின்னு சொல்லி கால் வந்ததுனால அவர் அங்கே போயிட்டாங்க. ரொம்ப சீரியஸாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க, அவங்களால வர முடியல. நாங்கள் ட்ரிப்பு போகும்போதே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ன்றப்போ ட்ரிப்பு ஃபுல்லாகவே நாங்கள் அவங்க அப்பாவோட கான்சியஸாக தான் இருந்தோம். என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட்லேயே தான் இருந்தோம். கரெக்டாக ட்ரிப்பு முடிஞ்சு வந்த உடனே நம்ம அங்கே போகணும், அங்கே போய் அவரை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தோம். எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடி விழுந்துருச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து வீசிங் ட்ரபிள் இருக்கிறது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா ஃபங்க்ஷனுக்காக அப்பாவை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சி நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அவருக்கு ட்ராவல் ஒத்துக்கிறாமல் இந்த மாதிரி வீசிங் வந்து இப்போ ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காரு. அவங்களுக்கு வந்து ட்ராவலிங் ஒத்துக்காது தான். ஆனால் இப்போ நிறைய ஹெல்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுனால இன்னொன்று நம்ம பாப்பாவோட ஃபங்க்ஷனு இவங்களையும் போட்லலாம் கூப்பிட்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையினால நாங்கள் அவங்கள கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கூப்பிட்டு போனோம். நாங்கள் கூப்பிட்டு போனதோட விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால அவங்களுக்கு வந்து ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டாங்க. பல்ஸ் வந்து 40 something தான் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இருந்திருக்குன்னு. நாங்கள் ஒரு வழியாக எப்படியாவது அங்கேயே வச்சு அவருக்கு ரொம்ப முடியலை, எப்படியா ஊருக்கு கூப்பிட்டு வந்துடலாம், ஊருக்கு கூட்டு வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வழியாக ஊருக்கு கூப்பிட்டு வந்தோம். ஊருக்கு கொண்டு வந்தோடனே ரொம்ப பேட் ஆகிடுச்சு ஹெல்த் கண்டிஷன். நாங்கள் பழனியிலேயே இருக்கிற ராயன் சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அவங்க வந்து பார்த்தோடனே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேல்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க. அதுதான் பழனியில் இருக்கிற கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வேல் ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது அவங்க ஒரு 1 hour 2 hour ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களாலேயும் முடியலை. அதனால் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற சிஎஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. எழுதி கொடுத்து ஆம்புலன்ஸ் வச்சு அங்கே கூப்பிட்டு போயிட்டோம். இப்போ நான் வந்து ஒட்டஞ்சத்திர சிஎஃப் ஹாஸ்பிட்டலில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்பா அவங்க பார்த்தீங்கன்னா ஐசியூவில் தான் வச்சுருக்காரு. அவருக்கு வந்து வென்டிலேட்டர் மூலியமாக தான் இது மூச்சு விட்டுட்டுருக்காரு. அந்த வென்டிலேட்டர் இருந்தால் மட்டும்தான் அவங்களால மூச்சு விட முடியும். அது இருக்கிறதுனால தான் பல்ஸ் பார்த்தீங்கன்னா 90 மேலே இருக்குது. அது இல்லைன்னா கழுத்து ஒன்றுமே 40 35 அந்த மாதிரி ஆகிடுது. இதுக்கு நடுவில் எங்களுக்கு இன்னொரு சொல்ல வார்த்தையால் சொல்லவே முடியாத இன்னொரு அடி விழுந்துச்சு. நாங்கள் அங்கே போனதுலேருந்து வசந்தரோட அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் கேட்டுகிட்டு தான் இருந்தோம். கரெக்டாக போகிறதுக்கு முந்தின நாள், அதாவது மாமாவை அட்மிட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து வசந்த் ப்ரோட்ட கூட்டு கேட்கும்போது, அப்பாவுக்கு இப்போ நல்லாயிட்டாரு ப்ரோ, இப்போ பிரச்சனை இல்லை, அப்பா பேசுகிறாரு, காஃபி டீ வாங்க போகும்போது கூட ரோடு பார்த்து கிராஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சொல்லி விடுறாரு ப்ரோ, அந்த அளவுக்கு அப்பா க்யூர் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நேற்று கரெக்டாக 14 தேதி
வசந்தரோட அப்பா வந்து தவறிட்டாங்க. எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருங்க விவசாயம் பண்ணுற குடும்பம், ஆனால் இது வரைக்கும் வசந்தரோவை விவசாயம் மண்ணை கூட தொட விட்டது இல்லையா. அந்த அளவுக்கு ரொம்ப செல்லமாக வளர்த்துக்கிட்டாங்க, ரொம்ப பாசம் காட்டி வளர்த்தாங்க. வீட்டுக்கு ஒரே பையன் இல்லையா, அதனால் அளவுக்கு அதிகமாக பாசம் காட்டி வளர்த்தாங்க. திடீர்னு அவரோட இழப்புங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த இழப்புக்கு பின்னாடி ரெண்டு மூணு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. வசந்தரோக்கு அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து இப்படி ப்ரோ, நான் அவரோட காசு என்கிட்ட இருந்துச்சு, வசந்தரோட காசு, அதை வந்து எனக்கு திருப்பி அனுப்பிவிடுங்க ப்ரோ, அப்பாவுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் எங்கள் மாமாவை அட்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்கிட்டே கேட்காம காசு எனக்கு அனுப்பிச்சி விட்டார். அவர் காசு தான், அவருக்கு நான் அவங்க இப்படி அவங்க அப்பாவுக்கு முடியலைன்னு சொல்லி நான் திருப்பி அனுப்பின காசை மறுபடியும் எனக்கே அனுப்பிச்சி விட்டுட்டு, ப்ரோ அப்பா இப்போ நல்லா ஆகிட்டாங்க ப்ரோ, ரோடு கிராஸ் பண்ணாலாம் பார்த்து போக்குன்னு, இந்த மாதிரி டீ காப்பி வாங்கும்போது போது ரோட்டில் கவனம் இருக்கட்டுங்கன்னு அப்படின்னு நம்மகிட்ட என்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு ப்ரோ. அந்த அளவுக்கு அப்பா க்யூர் ஆகிட்டாரு. கனி வந்து அவங்க அப்பா மேலே உயிரே வச்சுருக்குது, அவங்க அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி கூட்டுவாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்காமலே அந்த பணத்தை எனக்கு திருப்பி அனுப்பிச்சி விட்டாரு. அப்படி அந்த அளவுக்கு நம்பிக்கையாகவே நம்பிக்கை கொடுத்த மனுஷன் வந்து திடீர்னு இறப்பாருன்னு யாருமே நினச்சி பார்க்கல. என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது அவருக்கு ஹார்ட் பிரச்சனை கொஞ்சம் இருந்திருக்குது, அதனால் அது யார்ட்டையுமே சொல்லலையாம்மா. வீட்டில் அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருந்திருக்குது, ப்ரெஷர் இருந்திருக்குது, பிபின்னு அப்படி நிறைய இருந்திருக்குது. அவர் என்னென்னா யார்ட்டையுமே சொல்லாமல் விட்டுட்டார் வீட்டில். வசந்த் ப்ரோவை நேற்று பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த விலாகு முழுக்க முழுக்க இந்த விலாகு நான் போடுறதுக்கான காரணம் அதுதான் ப்ரோ. நம்ம வந்து 40 வயசுக்கு மேலே அப்பா அம்மாவோட ஹெல்த்தை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்குறது இல்லை ப்ரோ. அவங்களுக்கு ஹெல்த்துக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்மள்ட்ட வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஹார்ட் பிரச்சனை இருந்ததுனால தான் அவருக்கு பிளட் லாக் ஆகி அவர் இறக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்மளோட பேரண்ட்ஸுக்கு 50 வயசு ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நானுமே இப்போ பேசுகிறேனே, எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இன்னுமே. ஆனால் நான் அங்கேருந்து வரும்போது ஒரு முடிவோடு தான் வந்தேன். இப்போ இங்கே ஊருக்கு வந்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாமனார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குன்னு சொன்னதுனால உங்களுக்கு தெரியும், இப்போ லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. கனிக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் இப்போ தான் முதல்ல ஒரு ஜுவல் வாங்கி போட்டிருந்தேன், குட்டி குட்டி செயின் வாங்கி போட்டிருந்தேன். அந்த செயினை மறுபடியும் அடமானம் வச்சு ஏதாச்சும் பணம் ரெடி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான். ஐயோ அதை சொல்ல மறந்துட்டேன், நான் எப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே காசு கேட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் நான் எப்படியாவது ரெடி பண்ணிக்குவேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஊருக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த மாதிரி நகையை வச்சுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகணும், அதுக்காக தான் ஊருக்கு வந்திருக்கிறேன். அதனால தான் நானும் கனி பிரிஞ்சிருக்கிறது. இப்போ கனி வந்து அவங்க அப்பா கூட இப்போ ஒட்டஞ்சத்திரம் சிஎஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. கனி ராஜசக்தி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நான் வந்து இங்கே வந்து பணம் ரெடி பண்ணுறதுக்காக எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். நான் இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் வந்து எங்கள் அப்பாவை நான் பார்க்காம விட்டுட்டேனே ப்ரோ, நான் அங்கங்கன்னு வெளியில் சுற்றிட்டே இருந்துட்டேனே, எங்கள் அப்பாவுக்கு இப்படி உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருந்ததுனால தானே இப்போ காப்பாற்ற முடியாமல் போச்சு, இல்லைனா காப்பாற்றிருப்பேனே, இதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க ப்ரோன்னு சொல்லி எனக்கு சொன்னார். நீங்களும் ஊருக்கு போய் முதல்ல அம்மாவுக்கு ஃபுல் பாடி செக்கப் பண்ணுங்க ப்ரோ, அப்போ தான் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லி அனுப்பிச்சி விட்டார். நான் உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், நம்ம பேரண்ட்ஸ் வந்து 50 ஆபோ ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து எவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஆனால் நம்மள்ட்ட வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க இருக்கிற கஷ்டத்தில் நம்ம வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இன்னும் எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கல, ஆனால் தெரிஞ்சிக்க போகிறேன். ஸோ இனிய மாதிரி நீங்களும் சீக்கிரமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்லலைன்னா கூட ஃபுல் பாடி செக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு 20,000 ரூபா செலவாகும் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. சில டைம் அந்த முகாம்கள்லாம் வச்சு கவர்மெண்ட்டே கூட ஃப்ரீயாக பண்ணுற மாதிரியும் நிறைய இடத்துல நடக்குது. அப்படி ஆப்ஷன் கிடைச்சாலும் தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இழந்தவர்களுக்கு தான் அதோடய வழி தெரியும். அதனால் நம்ம இழக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருந்துக்கலாம். இதில் இன்னொரு கொடுமையான ஒரு தருணம் இருக்குங்க.
பசங்க வந்து திடீர்னு கூப்பிட்டு இப்படி ப்ரோ 1 hour தான் ப்ரோ எங்கள் அப்பா உயிரோடு இருப்பாராம், டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க ப்ரோ, 1 hour யாரெல்லாம் போய் பார்க்கணுமோ பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இது தப்பே இல்லை, நான் இச்சா இப்படிலாம் அபசகுணமாலாம் நான் பேசக்கூடாது அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வச்சு யோசிச்சு பாருங்கள். உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ ஒரு மணி நேரம் தான் உங்களோட உயிரோடு இருப்பாங்க இன்னும், அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சாகிறப்போ அவங்க எப்படி துடிப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் கண்ணால் பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் இப்போவே உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முற்படுவீங்க. அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு மணி நேரம் தான் இருப்பாங்க பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும். இப்போ நான் எங்கள் அப்பாவை நினச்சி அழுகிறதா இல்லை அவங்க அப்பாவை நினச்சி அழுகிறதான்னு தெரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தோம். அந்த சுச்சுவேஷன் அவர் சொல்லும் போது அவருக்கு இருந்த பதட்டம் அதெல்லாம் என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளோ ஒரு பதட்டமாக ப்ரோ எங்கள் அப்பா போகிறாரு ப்ரோ சாக போகிறாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையான விஷயம் அது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கும்போதே அவங்களோட ஹெல்த் கண்டிஷனில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போலாம் அவர் யோசிக்கிறது அது என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு நான் எதுவுமே செய்யலையே ப்ரோ, இப்போ இது வரைக்கும் அவர் தானே இனி குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு, இப்போ நான் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டேனே ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணுறாரு. இதே மாதிரி ஃபீல் நம்மளில் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் இவ்வளோ நாள் ஒரு நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு இன்னும் பார்க்காம விட்டுருக்கேன். எனக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை, எங்கள் அப்பா எனக்கு விவரம் தெரியுது முன்னாடியே இறந்துட்டார், அதனால் அப்பாவோட வழியெலாம் எனக்கு பெருசாக தெரிஞ்சதில்லை. இவரை மாதிரி ஒரு வேளை இவ்வளோ நாள் இருந்து கட்டி காப்பாற்றி பசங்களுக்காகவே வாழ்ந்து இறந்துருந்தாருன்னா மேபி எனக்கும் அந்த ஃபீல் நிறைய இருந்திருக்கும். ஆனால் அவர் மூலமாக என்னால் நிறைய உணர முடிஞ்சு. எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அப்பா இறந்ததுனால எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு அப்பா அம்மா மேலே கான்சியஸ் இருக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அதனால் அவங்கள்ட்டலாம் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அப்பா அம்மாவோட ஹெல்த் மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளாம் தெரிஞ்சிக்க முற்படுங்க. மாமாவோட ஹெல்த் அப்டேட் பற்றி கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் ஐசியூவில் தான் இருக்கார், அதனால் எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. வசந்தரோட இதுவும் கண்ணு முன்னாடி வந்து போகல, நல்லா இருந்த மனுஷன், நல்லா பேசினாருன்னு சொன்னாங்க, திடீர்னு இப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் எங்களால் எதுவுமே இப்போது வரைக்கும் சொல்ல முடியல. இப்போ வரைக்கும் ஐசியூவில் தான் இருக்காங்க ஒட்டஞ்சத்திரம் சிஎஃப்பில், சீக்கிரமாக க்யூர் ஆயிடுவாங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரோட ப்ரேயர் அதுக்கு அவசியம், தயவு செஞ்சு ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்த் மேலே அக்கறை பண்ணுங்கள், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பாதுகாத்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இழந்த பின் வருந்தி பயனில்லை, இழந்தவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். நிறைய புலம்புற மாதிரி நினைப்பீங்க, என் இடத்துல இருந்தால் எல்லாருமே புலம்புவீங்க, நான் என்ன நான் வீடியோவில் புலம்புறேன் நீங்கள் தனியாக புலம்புவீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் ஹெல்த் செக்கப் பண்ணீங்க இல்லைனா அதுக்கு முற்பட்டீங்களோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் எனக்கு கிடைக்கிற பெரிய வெற்றி, இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் நடந்த மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமாக சில பேர் நினைக்கலாம், முதல்ல போய் அவங்க ஹெல்த்தை பாடுறா இப்போ வீடியோவோட முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இது சரியாக தப்பாலாம் எனக்கு தெரியல, ஆனால் என் மனசில் பட்டதை சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வேளை ஒரு ஏதாவது ஒரு வேலையில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னா என்ன தான் எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் நான் அவங்கள்ட்ட லீவ் சொல்லணும்னா கூப்பிட்டு இதுதான் ரீசன் இதனால் நான் லீவ் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். இதுதான் எனக்கு தொழில், நான் தொழிலை மதிக்கிறேன். எப்படி ஒரு கடையில் கஸ்டமர்ஸுக்கு மதிப்பு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நானும் என்னோடய நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள்கிட்ட இதுதான் ரீசன் எங்களால் ப்ராப்பராக வீடியோ போட முடியாததுக்கு. இப்போ 1 week நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் வர்றதில்லை, அதுக்கு காரணம் வந்து இது தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் எப்படி எங்கள் சந்தோஷத்தை பங்கெடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி எங்கள் கஷ்டத்துலையும் நீங்கள்லாம் பங்கெடுத்துப்பீங்க, அதையும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது எங்கள் கடமை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க.
நீ அடுத்து வந்து நாங்கள் எப்போ வீடியோ போட போகிறோம் என்னங்கிறத எங்களுக்கு தெரியல. இந்த சுச்சுவேஷன்லேயும் எங்களுக்கு வந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எப்போவுமே எங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் பெரிய இன்னொரு இது என்னென்னா, இங்கே இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு எங்களை தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்களாம் வந்து உங்கள் நேம் என்ன, அப்பா நேம் என்னன்னு கேட்டு இண்டிவிஜுவலாக வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. நான் அடுத்தடுத்து வந்து அப்பாவோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சிரிப்பு சொன்னதாங்க எல்லாருக்கும் நன்றி.